ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கல்யாணம் ஒரு விலாகாக பார்க்க போகிறோம். நலுங்கு, முகூர்த்தம், ரிசப்ஷன்னு சொல்லி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அம்மான் குட்டி சொல்லகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பொண்ணு பூர்ணிக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம். ஸோ வந்து கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் தொடர்ந்து வேலைகள் நிறைய இருந்தங்காட்டி அடுத்தடுத்துட்டு போயிட்டே இருந்தங்காட்டி வந்து என்னால் வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து என்னால் எடுக்கவும் முடியலை. அதை எடுத்த வீடியோக்களை வந்து என்னால் எடிட் பண்ணியும் போட முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொங்கல்ல இருந்தே வந்து எனக்கு ஷெட்யூல் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். பொங்கலை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ஒர்க்கு ஸ்டிச்சிங் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தது. அது முடித்த உடனே பூர்ணி ஃபங்க்ஷன் வந்த உடனே அவளுக்கு நம்ம தாய்மாமா வீடு அப்படிங்கிறா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது, சீரு நலுங்கு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து கல்யாணத்துக்கு நாட்கள் இருக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். சடனாக டக் 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 டக்குன்னு எல்லாமே நலுங்கு நாள் வந்தது, அப்புறம் கல்யாணம், அப்புறம் ரிசப்ஷன் எல்லாம் சட சடன் முடிஞ்சிருச்சு. பார்த்தா அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்ணிக்கான ட்ரெஸ் டிசைன்ஸ், அதாவது வந்து முகூர்த்தத்துக்கான டிசைன்ஸ், ப்ளவுஸ் டிசைன்ஸும் சரி, ரிசப்ஷனுக்கான லெஹங்கா டிசைன்ஸும் சரி, அப்புறம் பிரைடு மேக்கப்பு, ரிசப்ஷன் மேக்கப் எல்லாமே வந்துட்டு நான் தான் பண்ணது. ஸோ அந்த இதுக்கான ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக போயிட்டு இருந்தது. அதனால் வந்து டைமிங் எனக்கு கொஞ்சம் கிடைக்கல வீடியோஸ் போடுறதுக்கானது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஃபோட்டோஸுமே அந்த அளவுக்கு நான் எடுக்கலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து அதை எனக்கு அனுப்புனது. அதில் வந்து நிறைய ஜாலியான ஒரு ஞாபகங்கள் வச்சுக்கக்கூடிய விஷயங்களும் அதிலெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து நான் கேப்சர் அப்பப்போ பண்ணியிருந்தோம். அதெல்லாமே நான் இந்த இதில் வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். என்ன ஒன்று வந்துட்டு எல்லாமே வந்து நான் ஃபோட்டோஸாக தான் நான் காட்ட முடியும், ஏன்னா வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஆனால் வந்து அந்தந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அம்மான் குட்டி சொல்லகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண ஸ்பெஷல். மொத்தம் 3 நாள் ஃபங்க்ஷன். இதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து நலுங்கு வைக்கிறது, வீட்டு நலுங்கு இது. இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரத்தில் வந்து நம்ம மண்டபத்தை கூட்டிகிட்டு போயிடும். விடியல் காலம் 5 மணி மாதிரியே இல்லை, ஏன்னா வந்து எல்லாரும் ஜாலியாக ஒருத்தர் கலாச்சி பேசிக்கிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தங்காட்டி எங்களுக்கு நேரம் போனதே தெரியல. அதனால சட் சட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெத்தியில் கை, ரெண்டு கை, தண்ணி சொல்லுங்க. ஆரத்தி எடுக்கிறப்ப பாட்டு பாடணும்னாங்க, எங்க யாருக்குமே பாட்டு தெரியாது. சோ சைலண்டா நாங்க ஆரத்தி எடுத்துட்டோம். இப்ப சந்தன நலுங்க ஆரம்பிச்சாச்சு, இனி இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். மண்டபத்துக்கு வந்தாச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பொண்ணுக்கு ஆசீர்வதிப்பாங்க. இது வந்து கல்யாணத்துக்கு முத நாள் பண்றது. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நம்ம அனுபவிக்கிறப்ப தான் அந்த ஃபீலிங் தெரியும். பூர்ணிக்கு நாங்கள் வச்சு கொடுத்த சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே என்னால் எடுக்க முடியலை. ஆனால் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு. நானும் என்னால் முடிஞ்ச அளவு அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதெல்லாமே உங்க கூட இதில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் மூமெண்ட்டு.
மாப்பிள்ளை வீடு வந்ததுக்கப்புறம் பொண்ணோட தாய்மாமாவுக்கும் மாப்பிள்ளையோட தாய்மாமாவுக்கும் ஒரு சில இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நைட்டு 9 மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா வந்து இங்கேயே 11:30 பக்கம் ஆயிடுச்சு, விடியல் காலை 4 மணிக்கு முகூர்த்தங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யாருக்குமே இப்படின்னு ரெஸ்ட் இல்லை. கொஞ்ச நேரம் எல்லோரும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். பட் டைம் பார்க்கவே இல்லை, அதனால் டக்கு டக்குன்னு அவள் பூர்ணிக்கு பிரைடு மேக்கப் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு குட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் இங்கேருந்து ரெடியாகி கோயிலில் தான் கல்யாணம். அங்கே நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோன் இன்னும் சீக்கிரம் வாங்கன்ட்டு கோவிலில் வந்து பட்டம் கட்டுறது, மெட்டி போடுறது, அப்புறம் ரிஜிஸ்டர் சைன் சொல்லிட்டு எல்லாமே சீக்கிரம் வேலை முடிஞ்சது. வந்தோடனே இங்கே எல்லாமே ரெடியாக இருந்தது. உடனே சட்டு சட்டு சட்டுன்னு எப்படி சொல்கிறது முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டாங்க, நாங்கள் ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட்டு எங்கால்களை வச்செல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்னாலும் இந்த மாதிரி ஞாபகங்களுக்காக நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நிஜமாக மறக்க முடியாத ஞாபகங்கள். கோவிலில் எல்லாம் ஃபங்க்ஷன் முடித்தோடனே நாங்கள் நேரம் மண்டபத்துக்கு போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இடையில எங்களுக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்குது, ஏன்னா ஒரு நாள் விட்டு ரிசப்ஷனுக்கு வந்துடணும். ஸோ அதுக்கான வேலைகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ரிசப்ஷனுக்கான பிரைட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ஒன்று ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னால் வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுக்க முடியலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஹேர் ஸ்டைலும் சரி, ஃபேஸ் லுக் மேக்கப்பும் சரி, அவ்வளோ சூப்பராக செட் ஆயிருந்தது. ப்ளஸ் அந்த லெஹாங்கை பார்த்திங்கன்னா நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ அழகாக ஃபிட்டாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுக்கு மேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ரிலாக்ஸ்டாக அப்பாடா அப்படின்னு உட்காந்தா உடனே நீங்கள் என்ன கிளம்பியா சீக்கிரம் கிளம்புனோடனே டக்குன்னு நானும் ரெடி ஆகிட்டேன். ஓகே இன்னும் வந்து ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து நம்ம போகலாம். தம்பிங்க ரெண்டு பேர்த்தையும் ரெடி பண்ணி கீழே அனுப்பிச்சுட்டுட்டு நானும் போய் பார்த்தேன். எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்திருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு பிக் மட்டும் எடுத்தேன். குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா செமையாக இருந்தானுங்க. அங்கே இருந்த எல்லா குட்டீஸுமே சூப்பராக இருந்தாங்க. நான் அவங்க அங்கங்கே அப்படி அப்படியே ஃபோட்டோஸ் மட்டும் என்னால் எடுக்க முடிஞ்சது எடுத்துட்டேன். இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். இது வந்து லெஹாங்காவாக இருந்தது வந்து நான் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. குட்டீஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரியவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு பக்கமாக உட்காந்து அவங்க இந்த ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் பேசி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி நாங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோம். அப்பப்போ வந்து குட்டீஸுக்கு வந்துட்டு அப்பா ஒரு பிக் அப்படிமாங்க, அம்மா ஒரு பிக் அப்படிமாங்க, எல்லாம் சேர்ந்து அப்படியே எடுக்கிறது. நாங்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே இருந்த எங்களோட குரூப்பில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ரொமான்டிக் லுக்ஸ் தனியாக போயிட்டு இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே வந்து நாங்கள் கேப்சர்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஞாபகங்களாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ரெகுலராக வர வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.